வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். இன் அ சர்வே ஆஃப் 5000 பர்சன்ஸ் இன் அ டவுன், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 45% ஆஃப் த பர்சன்ஸ் நோ லாங்குவேஜ் ஏ, 25% நோ லாங்குவேஜ் பி, அண்ட் 10% நோ லாங்குவேஜ் சி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அங்கே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 5000 பர்சன்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000, ஓகேவா? 5000 பர்சன்ஸ் இருக்காங்க. இதில் ஏ லாங்குவேஜ் ஏ தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 45%. என் ஆஃப் ஏ வந்து 45% சொல்லியிருக்காங்க. அண்ட் என் ஆஃப் பி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 25% கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பி வந்து 25%. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ஆஃப் சி வந்து 10% கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 10%. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 5% நோ லாங்குவேஜ் ஏ அண்ட் பி. 5%க்கு ஏவும் தெரியும் பியும் தெரியும். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரிஞ்சவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் 4% நோ லாங்குவேஜஸ் பி அண்ட் சி. ஸோ என் ஆஃப் பி அண்ட் சி, பி இன்டர்செக்ஷன் சி வந்து 4% சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் சி. ஏசி ரெண்டும் தெரிஞ்சவங்க, அதாவது ஏ லாங்குவேஜ் அண்ட் சி லாங்குவேஜ் ரெண்டுமே தெரிஞ்சவங்க வந்து அதுவும் 4% சொல்லிட்டாங்க. இஃப் 3% ஆஃப் த பர்சன்ஸ் நோ ஆல் த 3 லாங்குவேஜஸ், ஆல் த 3 மூணுமே தெரிஞ்சவங்க 3%. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தெரிஞ்சவங்க எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3% சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ, ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 5000 பர்சன்ஸில் லாங்குவேஜ் ஏ மட்டும்தான் தெரியும், பியும் சியும் தெரியாது. ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏல மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க தெரிஞ்சு அதை வந்து நம்ம மல்டிப்ளை பை 5000 போட்டோம்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நமக்கு கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் உள்ளேருந்து போகலாம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் மூணு லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 3%. அப்போ இங்கே 3 போட்டுக்கோம், ஓகேவா? அடுத்தது ஏவும் பியும் தெரிஞ்சவங்க எத்தனை சொல்லியிருக்காங்க பாரு, ஏ அண்ட் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 5. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 5, ஆனால் சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 5, இந்த இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே 5, அதில் 3% இங்கேயே வந்துட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே ஏபி மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 2%. 5லேருந்து 3 போச்சுன்னா மீதி 2. ஸோ இங்கே 2 வரும், புரியுதா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து பிக்கு சிக்கு என்னென்னு பார்க்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்குன்னு, பி இன்டர்செக்ஷன் சி தெரிஞ்சவங்க 4. ஸோ பிக்கு சிக்கு காமன், ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது இந்த இந்த போர்ஷன் ஃபுல்லாக வரும். இதில் இங்கே மட்டுமே 3% வந்துட்டாங்க. அப்போ இங்கே மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 4%, 3% இங்கே இருந்தாங்கன்னா மீதி 1% ஆஃப் பீப்புள் தான் இங்கே இருப்பாங்க. பிசி மட்டும் தெரிஞ்சவங்க 1%, ஏபிசி மூணு தெரிஞ்சவங்க 3%. ஸோ இது ரெண்டும் சேர்த்துனா 4 வரணும், இது ரெண்டும் ஆட் பண்ணால் 5 வரணும். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோ, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏவும் சியும், ஏ இன்டர்செக்ஷன் சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஏற்கனவே 3 வந்துருச்சா, அப்போ மீதி இங்கே என்ன வரணும்? 4ல 3 போச்சுன்னா 1, பாரு 1+3 4 வருது, 1+3 4, 2+3 5, கிளியரா? நெக்ஸ்ட்டு ஏ மட்டும் எவ்வளோ கண்ணே 45, ஏ மட்டும் எவ்வளோ 45. ஸோ இந்த 45லேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏ சர்க்கிள்க்குள்ள மீதி இருக்கிற போர்ஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இந்த ஃபுல்லாக ஏ சர்க்கிள் ஃபுல்லாக 45 கண்ணே, ஏ சர்க்கிள் ஃபுல்லாக 45, அதில் இங்கே நம்ம கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டோம். எத்தனை பேர் பிரிச்சிருக்கோம்? இங்கே 2%, இங்கே 3%, இங்கே 1%. ஸோ டோட்டலாக 6% போயிடுச்சு. ஸோ 45லேருந்து 6 போயிடணும், மீதி இருக்கிறதா இங்கே 7 வரும், புரியுதா என்ன சொல்லணும்? இப்போ 45லேருந்து 6 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 39% தான் உள்ளே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் சிம்லரில் பியும் சியும் கண்டுபிடிக்கணும், நமக்கு அது தேவையில்லை, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ எவ்வளோ ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேருக்குன்னு 39%. 39 எப்படி வந்துச்சுன்னு புரியுது இல்லையா? டோட்டலாக 5, என் ஆஃப் ஏ வந்து 5, 45%. அந்த 45%லேருந்து இந்த மூணையும் சப்ராக்ட் பண்ணி ஏ சர்க்கிள்க்குள்ள பிரித்து போட்டுக்க முடியா, அந்த மூணையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 45-6, அதாவது இது எல்லாத்தையும் ஏ சர்க்கிள்க்குள் ஃபுல்லாக ஆட் பண்ணினா உனக்கு 45 வரணும். பாரு, 39+1 வந்து 40, 40+3 43, 43+2 45 வருதா? ஸோ இந்த 45 நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஏ மட்டும் தெரிஞ்சவங்க 39, ஏபி ரெண்டும் தெரிஞ்சவங்க 2%, ஏபிசி மூணு தெரிஞ்சவங்க 3%, ஏஎன்சி மட்டும் தெரிஞ்சவங்க 1%. நம்மளை கேட்குறது வந்து ஏ மட்டும் எவ்வளோ படிச்சிருக்காங்க, ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் தான் கேட்குறாங்க. ஸோ 39% சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்
no language language a only a mattu therinjavanga ethana appdin keta that is 39% of 5000 varum appa adha calculate panna 39 by 100 into 5000 so calculation panna 0000 cancel aayirum 39 into 5 potu appa pinnaadi 0 pesedikalam so 9 5 sa 45 5 carry 4 3 5 sa 15 15 plus 4 vandu 19 last or 0 potna 1950 persons vandu a language mattu therinjavanga irukranga total 5000 peoples la people la namak total vandu 1950 people vandu language a mattu therinjavanga irukranga